அஸ்ஸலாமு அலைக்கும். பணக்காரங்க ரெண்டு விதம் இருக்காங்க. என்னது பணக்காரங்கள ரெண்டு விதமா? அடே என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாங்க, நல்ல பணம் நல்ல மனிதனுக்கு சிறந்ததுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்குது, சஹிஹான ஹதீஸ். நல்லா கேளுங்க, நல்ல பணம் நல்ல மனிதனுக்கு சிறந்தது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, நான் நல்ல மனிதனா சாலிஹான மனிதனா, இதை தான் யோசிக்கணும். இதே நிறைய பேர் யோசிக்காமல் யா அல்லாஹ் எனக்கு நிறைய பணம் கொடு, பெரிய வேலை கொடு, பணம் கொட்டோ கொட்டோ கொட்டணும்னு துவா செய்கிறாங்க. கடைசியாக அவங்களும் பணக்காரன் ஆயிடுறாங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு. ஆயிட்டு பாக்கெட்லேருந்து 10 பைசா எடுத்து ஏழைங்களுக்கு உதவுறது இல்லை. இப்போ அவர் கேட்ட துவா அவருக்கு பயனளிக்குதா? இல்லை. அந்த பணம் வந்து அவருக்கு ஒரு ஃபித்னாவாக, ஒரு தண்டனையாக, ஒரு சோதனையாக தான் அவருக்கு இருக்குது. அதே அவர் நல்ல மனிதராக இருந்தார்னா அந்த பணத்தை கொண்டு மதரசாக்கள் ஓப்பன் பண்ணுறது, மார்க்க வழியில் செலவு பண்ணுறது அப்படி இருப்பார். அப்போ அந்த பணம் அவருக்கு வந்து ஃபித்னாவாக ஆகாது, மாறாக நன்மையாக சேரும். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டாபிக்கு வரும். அது என்ன ரெண்டு வகையான பணக்காரர்கள்னா, ஒரு வகையான பணக்காரர்கள் அவங்க ஏழைங்களை பற்றிலாம் கவலையே இல்லை, மார்க்கத்தை பற்றிலாம் கவலையே இல்லை. நான் நல்லா வகை வகையாக கறி மீன் யாராக சாப்பிட்டேனா, பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டேனா, புது புது பைக் வாங்கினேன்னா, 916 KDM ஒரு 20 பவுன் 30 பவுன் வாங்கினேன்னா, அப்புறம் இதுமாரி ஜாலியாக ஊர் சுற்றினோன்னா, வேர்ல்டு டூர் போனேன்னா, அத்தோடு அவங்க முடிச்சுக்குவாங்க அவங்க வாழ்க்கையை. இந்த பணம் அவருக்கு ஒரு சோதனையாக தான் இருக்குது. அதே சில நல்ல பணக்காரங்க இருக்காங்க, அவங்க என்னென்னா ஏழைங்களை தேடி தேடி போய் உதவி செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கா, அது என்னன்னு போய் கேட்பாங்க காது கொடுத்து. ஏதாவது ஒரு ஏழை அவங்க வீட்டு கதவை தட்டினா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்பாங்க. அவங்க காசு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்பாங்க. அவங்களால முடிஞ்சால் அது செய்வாங்க, இல்லைன்னா சைலண்ட்டாக அழகாக சொல்லிவிடுவாங்க, இல்லை அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் வந்து மிஸ்கீன்கள் ஃபுக்கராக்கள்னு இரண்டு வகுப்பு இருக்குது ஏழைகளில். இந்த மிஸ்கீன்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க வாய் விட்டு கேட்டுடுவாங்க அவங்களுடைய தேவைகளை, ஆனால் ஃபுக்கராக்கள் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க, அவங்க கூச்சப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஃபுக்கராக்களுக்கு இந்த நல்ல பணக்காரர்கள் போய் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா, உங்களுக்கு ஏதாச்சும் பொருளாதார உதவி தேவைப்படுதான்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட பணம் பணக்காரன்தான் மறுமையில் பயனளிக்கும். அதனால் நெக்ஸ்ட் டைம் பணம் கேட்குறதா இருந்தால், நீங்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாரி இருக்கீங்களா, முசப் இப்னு உமைர் அந்தமாரி நல்ல பணக்காரங்களா இருக்கீங்களா, மார்க்கத்துக்கு செலவு பண்ணுவீங்களா அப்படின்னா அல்லாஹ்கிட்ட விழுந்து விழுந்து கேளுங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு நியமத்தாக அந்த பணம் வரும், அருட்கொடையாக. நீங்கள் மட்டும் கேட்டுட்டு 10 பைசா ஏழைங்களை செலவு பண்ணல, மற்றவங்களை செலவு பண்ணல, மார்க்கத்துக்கு செலவு பண்ணலன்னா, 10 பைசா நீங்கள் செலவு பண்ணல, மார்க்கத்துக்கு செலவு பண்ணலன்னா, அது ஒரு பெரும் சோதனையாக, தண்டனையாக மறுமையில் உங்களுக்கு அது வரும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நல்ல மனிதனா யோசித்து துவா கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.